ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sainila குசின் இன்னைக்கு புடலங்கா சிப்ஸ் எப்படி செய்லான் பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரெண்டு புடலங்கா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்னுடைய கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து மூணு பீஸாக கட் பண்ணிடலாங்க கட் பண்ணிவிட்டு அப்புறமா சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ மூணு பீஸாக கட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் மூணு பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போது இதனுடைய உள்ள இருக்க விதைகள் எல்லாம் நம்ம எடுத்துடலாங்க பாருங்கள் இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இப்போ சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் சின்ன சின்ன பீஸஸாக நல்லா கட் பண்ணி வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டுங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் உங்கள் ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாங்க லெமன் பிழிஞ்சி விட்டாச்சுங்க இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்தாமல் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க புடலங்காய் வந்து நல்லா தண்ணி விடுற காய் தான் அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே குளிக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் நான் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க ஒரே டைமில் நிறைய தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது பாருங்க இது போல் நல்லா கலந்துக்கணும் கலந்து முடிச்ச உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டுங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இது நல்லா காஞ்சோடனே நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம் ஃபுல்லாக எடுத்து போட வேண்டாம் ஒரே டைமில் இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் பாருங்க ஒவ்வொரு பீஸாக நான் போட்டுட்ருக்கேன் இது வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போட்டு முடித்தோடனே மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க அப்போ தான் நல்லா வேகும் பாருங்கள் இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இது அப்படியே ஒரு டைம் நல்லா திருப்பி கூட விட்டுக்கலாம் நம்ம சப்போஸ் எண்ணெய் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வேகத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கிறோம் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக சிப்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம வெளியே எடுத்துடலாங்க அவ்வளோதான் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான புடலங்கா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பொரியல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சாய்னிலா குசின் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்